வணக்கம். நிமிட செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். பெரம்பூரிலிருந்து கொளத்தூர், ரெட்டையரி, மாதவரம், ரவுண்டானா, குடல், நெற்குன்றம் வழியாக புத்தூர் கிராமத்திற்கு 7 மணி நேரமாக இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இறுதி ஊர்வலம் நடைபெற்ற பகுதிகளில் எவ்வித அசம்பாவிதம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் நிகழாத வண்ணம் முன்கூட்டியே கடைகள் அடைக்கப்பட்டன. மழையையும் பொருட்படுத்தாமல் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் இருசக்கர வாகனத்தில் பயணித்து வந்தனர். ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதியிலும் கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தினர். கடைசியாக நள்ளிரவு 12:50 ஜெய்பீம் ஜெய்பீம் என்ற முழக்கத்துடன் ஆம்ஸ்ட்ராங் உடல் சந்தன பீடையில் வைத்து சவக்குழியில் இறக்கப்பட்டது. பௌத்த மத சடங்கின்படி இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்குடி, 1.5 வயது மகள் சாவித்ரி பௌத்த சடங்குகளை செய்தார். சவப்பெட்டையில் சமத்துவ தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங், மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டி மற்றும் ஜெய்பீம் என்றும் வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. இறுதிச் சடங்கு நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வப்பெருந்தகை, புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் உவை ஜெகன்மூர்த்தி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என பகுஜன் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டுவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி உத்தரப்பிரதேசத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். பின்னர் கார் மூலம் பெரம்பூர் சென்றடைந்த அவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை சந்தித்து ஆறுதல் கூறிய மாயாவதி அவர்களது 1.5 வயது குழந்தை குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர், புத்தர் காட்டிய மனிதாபிமான பாதையில் பயணித்தவர் ஆம்ஸ்ட்ராங் என புகழஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தினார். हमें न्याय दे देगी, इसलिए स्टेट गवर्नमेंट ये चाहती है कि हमारे आदमी को न्याय मिले, दलितों को न्याय मिले, तो और उनका हाथ नहीं है स्टेट गवर्नमेंट का, वो कहते हैं कि हमारे हाथ नहीं है, तो फिर आपको ये मामला सीबीआई को तुरंत रेफर करना चाहिए, और यदि स्टेट गवर्नमेंट रेफर नहीं करती है सीबीआई को, तो समझ लो इसमें स्टेट गवर्नमेंट का भी कहीं ना कहीं हाथ जरूर है, और नहीं है तो उनको सीबीआई को रेफर करना चाहिए ताकि ये मालूम पड़ जाए कि इसमें हाथ किसका है। इसलिए इस घटना को हमारी पार्टी ने काफी गंभीरता से लिया है और हमारी पार्टी कोई चुप नहीं बैठेगी। ஆம்ஸ்ட்ராங் கொலையின் போது நிகழ்விடத்தில் நடந்தது என்னவென்று உடன் இருந்த அவரது அண்ணன் வீரமணி விளக்கியுள்ளார். தனது காயங்களை பொருட்படுத்தாமல் தம்பியை காப்பாற்ற முயன்றும் முடியவில்லை என வேதனையுடன் அவர் கூறியுள்ளார். ஒரு 7 மணி இருக்கும், கோவிலில் இருந்த கோவிலில் இருக்கும்போது திடீர்னு ஒரே சத்தமா இருந்தது. என்னடா சத்தம்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல அந்த மிஷின் தள்ளுற சத்தம் போலகுதுன்ட்டு நினைச்சிருந்தேன். எல்லாம் ஒடையாது பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்க வந்து வெட்டுறாங்கன்னு சத்தம் போட்டுன்னு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் நான் கேட்ட உடனே ஓடுனேன் அந்த இடத்த ஸ்பாட்டுக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது எதிர்க்க எல்லாம் கத்தி வச்சுன்னு 2-3 பேர் ஒடையாடுறானு எதிர்க்கும். ஒருத்தர் வந்து வெட்டினாப்புல நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த இதை தபாஞ்சிட்டேன். இன்னொருத்தரை வந்து தபாஞ்சி எழுந்த உடனே இன்னொருத்தர் வெட்டினார் என்ன, நான் அப்படியே குனிஞ்சிட்டேன்.
குனிஞ்சிட்டு ஓடும்போது வேட்டி கட்டின்னு இருக்கும்போது தடிக்க விழுந்த பாருங்க. என்ன வந்து மூணாவது நபராக வரும்போது அவர் என்னை தலையில் வெட்டிட்டாருங்க. வெட்டிட்டு கீழே விழுந்த உடனே முதுகில் ஒருத்தர் வெட்டு போட்டார். வெட்டு போட்டால் அந்த கூட பொருட்படுத்தாமல் நான் ஓடி போய் தம்பியை காப்பாற்றணும்னு ஓடி போய் போய் இது பண்ணுறேன். எழுப்புறேன் அவரை, எழுந்திருப்பா எழுந்திருப்பா என்ன பண்ண, ஒரே ரத்த வெள்ளத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு அடிப்பட்டதுனால இந்த ரத்த வெள்ளத்தில் என்னால் வேற ஆகிப்போச்சு, என்னான்ட்டு தெரியல எனக்கு. அப்படியே வந்து அப்படியே ஒரு மயக்கமான நிலையில் ஏற்பட்டதுனால எங்கள் மிஸ்ஸஸ் வந்தாங்க. வந்துட்டு உடனே துணி கொடுத்து அப்படியே அந்த தடையில் அழுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போயிட்டாங்க. உடனே அந்த மூச்சு விட்டு இருந்ததில் மூணு சத்தம் கேட்டது, அவ்வளோதான். அதோட எதுவாக எத்தனை பேர் ஓடினாங்க? நான் ஓடும்பொழுது அவரை பார்க்கும்போது ஓடும்பொழுது நான் சத்தம் போட்டு ஓடிட்டு இருந்தேன். என்னாச்சு ஏதாச்சும் யாரும் ஓடாத இருக்கக்கூடாது, அவர் உயிர் காப்பாற்றணும்ட்டு ஓடினேன் நான். ஓடும்பொழுது என்னாச்சுன்னா எதிர்க்க வரானுங்க அவங்க வேகமாக, அவனுக்கு பைக் எல்லாம் இந்த ஆப்போசிட் சைடில் விட்டு இருக்கான். நான் சத்தம் போட்டு அந்த பக்கம் ஓடுவானுங்கன்னு நினச்சேன். கடத்தல் பற்றி எனக்கு ஆப்போசிட் சைடாக வர்றதுனால எனக்கு வெட்டுப்பட்டு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இழப்பு ஈடுகட்ட முடியாதது என கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரது கார் ஓட்டுநராக பணிபுரிந்தவர் வேதனை கூறியுள்ளார். நல்ல பழக்க வழக்கம், எந்த இதுவும் குறைய வைக்க மாட்டாரு. எங்க போனாலும் நைட்டு கேட்பாரு, என்ன போக முடியுமா, வண்டி ஓட முடியுமா, ஓட்ட முடியனா போயிடலான்னு. விடை காலில் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். நான் தான் ஊருக்கு போனாலும் கன்னியாகுமரியிலேருந்து வண்டி ஏற்றினா கூட வீட்டுக்கு வந்துடுவோம். ஷார்ப்பாக 4-5 மணிக்குள்ளே வந்துடுவேன். டிராஃபிக் ஆபத்துக்குள்ளேயும் பசி ஏற்றா சாப்பிட்டு சாப்பிடுன்னுவார். எல்லாம் சாப்பாடும் வாங்கி தருவார், குறையே வைக்க மாட்டார். என் பொண்ணுக்கெல்லாம் அவர் தான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க, நல்லா செஞ்சார். மனவருத்தான். தேசிய கட்சியின் மாநில தலைவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் நிலை குறித்து பயமாக உள்ளது என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கோபிநாத் தெரிவித்துள்ளார். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், தண்டிக்கணும். அவங்க உண்மையான குற்றவாளியை கொண்டு இப்ப யாராவது சரண்டர் ஆயிருக்காங்க, அவங்க நிச்சயமே தெரியும். அவங்க சும்மா நாமக அவஸ்தை, அவ்வளவுதான். அவங்க சரண்டர் ஆயிருக்காங்க, உண்மையான குற்றவாளி அவங்க இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்கள தூண்டி விட்டவங்க கூட யாருன்றது கவர்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். திமுக ஆட்சியில் இப்போ இந்த இதே ஒரு சம்பவம் வச்சு நீங்கள் பார்த்தீங்களன்னா, அப்புறம் நான் ஒரு வாரமாக கேட்டுன்னு இருக்கேன். இன்றைக்கும் நேற்று இந்த மாதிரி இதாக ஆச்சு. இதெல்லாம் கவனிக்கும் போது சட்டம் வந்துட்டு உண்மையாக ஃபெயிலாக இருக்குது. இங்கே லா அண்ட் ஆர்டர் ஃபெயில் இருக்குது. இது கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய ஃபெயிலியூர். அது ஜனங்கிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப முக்கியமாக. இதுதான் ஹவுஸ் யுவர் லா அண்ட் ஆர்டர். உங்கள் போலீஸ் எப்படி இருக்கிறாங்க, ஜனங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குதா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறவனுக்கு இங்க நமக்கு நியாயம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, அப்படி நம்பிக்கை வருதுன்னா நிச்சயமா அப்படி இல்லை. பயமா இருக்குது, எல்லாருக்குமே பயந்தான் வாழ்ந்து இருக்கிறாங்க. தமிழகத்தில் அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிபி தினகரன் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட போது புதிய தலைமுறையிடம் இவ்வாறு தெரிவித்தார். மணல் கடத்தல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் செய்கிறப்ப தடுக்க போனால் அவங்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, எத்தனை தாசில்தார்கள். அதுபோல் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், இதுபோல் பல கொலைகள் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த 30 நாள்லேயே 150 கொலைகளுக்கு மேல் நடந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. காவல்துறையில் செயல்படுறாங்களா இல்லையாங்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் மோசமாக இருக்குது. ஒரு குடும்பம் ஒன்றையும் இங்கே இன்றைக்கு பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கும் சரி, யாருக்கும் சரி, எனக்கும் சரி, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பிரான்சில் நடைபெற்ற தேர்தலில் நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் கட்சி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. 577 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் 50% வாக்குகள் கிடைக்காது என தெரிவித்துள்ளது. இதனால் நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் மற்றும் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காது என்பதால்
கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் வரலாம் என கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஒலிம்பிக் போட்டி நடக்க உள்ளதால் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் உலக நாடுகளின் கவனத்தை பெற்றுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 100 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஜிம்பாப்வேவின் ஹராரே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. கேப்டன் சுப்மன் கில் 2 ரன்களில் ஆட்டமிழந்தாலும் அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கைக்வாட் இணை அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஜிம்பாப்வேவின் பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்த அபிஷேக் சர்மா ஹாட்ரிக் சிக்சர்கள் அடித்து தனது முதல் சதத்தை நிறைவு செய்தார். ருத்ராஜ் தன் பங்கிற்கு 77 ரன்கள் சேர்க்க இறுதியில் அதிரடி காட்டிய ரிங்கு சிங் 48 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இந்திய அணி 234 ரன்கள் சேர்த்தது. இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. 18.4 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த அந்த அணி 134 ரன்களுக்கு சுருண்டது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி 1-1 என்ற கணக்கில் சமன் செய்துள்ளது. இலங்கையில் காலமான தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தனின் உடலுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமானும் இந்நிகழ்வில் பங்கேற்றார். சம்பந்தனின் இறுதி நிகழ்வு திருகோணமலையில் நடைபெற்ற நிலையில் இதில் கலந்து கொள்வதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இலங்கை சென்றார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான தரமணி, ஆதம்பாக்கம், தாம்பரம், சேலையூர், மாடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மாடம்பாக்கத்தில் மழைக்கு முன்னதாக வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து அழகாக காட்சியளித்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிக்கை, செவிலிமேடு, நத்தம்பேட்டை, வாலாஜாபாத், சுங்குவார் சத்திரம் உள்பட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தாழ்வான சாலைகளில் மழைநீர் பெருகெடுத்து ஓடியதால் வெள்ள நீரில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். மேலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கச் சென்றனர். சேலம் பள்ளி மாணவர்கள் அனுப்பிய சிறிய ரக செயற்கைக்கோள் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் இணைந்து சிறிய ரக ஹீலியம் சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்பி சோதனை செய்தனர். தனியார் அறிவியல் அமைப்பும் தனியார் விண்வெளி நிறுவனமும் இதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டன. இந்நிலையில் செயற்கைக்கோள் அனுப்பிய தகவல்கள் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் சேலம் பூசாரிப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் இஸ்ரோ விஞ்ஞானி ஸ்ரீனிவாஸ், தமிழ்நாடு ஆசிரியர் பயிற்சி நிறுவனர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீனிவாஸ், எதிர்காலத்தில் சிறிய ரக செயற்கைக்கோள்களே விண்ணுக்கு அனுப்பப்படும் என்றும் அதற்கேற்றவாறு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். But instead, in future, like this only satellite is there, small satellite, small rocket. Like that only we are giving training to students. Students also very happily they have done it, all sensors and whatever, all different subsystems are there in the real satellite. Telemetry, telecommand, communication, digital sensor, power like that, we are all make it short term, we have made it in within 3 days. We launched our satellite, it is very nice and very nice, very good. காதலனின் பையில் வெடிகுண்டு இருப்பதாக பெங்களூரு விமான நிலையத்திற்கு போன் செய்த இடம் பின்னால் அவர் தடுத்து வைக்கப்பட்டார். கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்கு தொலைபேசியில் அழைத்த பெண் ஒருவர் மும்பை செல்லும் தனது காதலனின் பையில் வெடிகுண்டு இருப்பதாக தெரிவித்தார். உடனடியாக பரபரப்பு தொற்றிக்கொண்ட நிலையில் குறிப்பிட்ட அடையாளம் உள்ள இளைஞரை விமான நிலைய அதிகாரிகள் தேடிப்பிடித்தனர். இளைஞரிடம் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு உள்ளிட்ட எந்த பொருட்களும் கிடைக்காத நிலையில் தொலைபேசி அழைப்பு குறித்து விசாரிக்க தொடங்கினர். அப்போது வெடிகுண்டு புகார் அளித்த பெண்ணும் அதே விமான நிலையத்தில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் இருவரும் காதலர்கள் என்றும் காதலன் மும்பை செல்வதை விரும்பாததால் அவரை தடுத்து நிறுத்துவதற்காக பொய்த் தகவல் அளித்ததும் தெரியவந்தது.
பெண்ணின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது மர்மநபர்கள் மூவரால் வெட்டிக் கொல்லப்பட்டார். மொட்டனம்பட்டி செல்லும் சாலையில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் சுல்லான் என்பவரை வெட்டிக் கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டார். தற்போது ஜாமீனில் வெளிவந்த அவர் திண்டுக்கல்லில் இருந்தால் எதிரிகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் திருப்பூருக்கு செல்ல திட்டமிட்டு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளை அழைக்க வந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை தனது வீட்டில் மனைவி, தாய், அக்கா மற்றும் குழந்தைகளுடன் இருந்தபோது அவரது வீட்டுக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத மூவர் வினோத்தை வெட்டிக் கொன்றனர். தகவலின் அடிப்படையில் வந்த காவல்துறையினர் வினோத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 23 சவரன் நகைகள், 4 லட்சம் ரூபாயை மர்மநபர்கள் திருடி சென்ற கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. அயோத்திப்பட்டியைச் சேர்ந்த வனராஜா பெரியகுளம் ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். மனைவி விவசாய வேலை பார்த்து வருகிறார். அனைவரும் வேலைக்கு சென்றனர். வயலுக்கு சென்ற மனைவி வீடு திரும்பிய போது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 23.5 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. சேடப்பட்டி காவல் நிலையத்தார் வழக்கு பதிவு செய்து வீட்டின் முன்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரம்பக்குடி அருகே மருதங்கோன் விடுதி கிராமத்தில் நள்ளிரவில் கருணாநிதி என்பவரது வீட்டுக்குள் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் கட்டையால் அவரை தாக்கியுள்ளது. பின்னர் கருணாநிதியின் மனைவி மாரிக்கண்ணு அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்துச் சென்றது. மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவரது மனைவி ஷீலாவையும் 5 பேர் கொண்ட கும்பல் கடுமையாக தாக்கி அவரது தாலிச் செயினையும் பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக கந்தர்வக்கோட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நகை பறிப்பு மற்றும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கந்தர்வக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சட்டநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் பூட்டை உடைத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்ட கணேஷ் தலைமையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நகைகளை கொள்ளையடித்ததாக கரூர் பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரை கைது செய்து 13 பவுன் நகைகளை பறிமுதல் செய்தனர். முன்னதாக சதீஷ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 5 பவுன் நகைகளை காவல்துறையினர் மீட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். ஒடிஷாவில் உள்ள பிரசித்தி பெற்ற புரி ஜெகநாதர் கோவில் தேரோட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். புரி ஜெகநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தேரோட்டம் உலக பிரசித்தி பெற்றது. வழக்கம் போல் இந்த ஆண்டும் முதல் தேரில் புரி ஜெகநாதரும் அதற்கு அடித்தபடியாக அவரது சகோதரர் பலராமர், சகோதரி சுபத்ரை வரிசையாக எழுந்தருள பக்தர்கள் பக்தி முழக்கம் எழுப்பினர். சொந்த ஊர் என்பதால் நிகழ்வில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 தேர்களையும் வலம் வந்து வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ஒடிஷா ஆளுநர் ரகுபர் தாஸ், ஒடிஷா முதலமைச்சர் மோகன் சரண் மற்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான மக்கள் பங்கேற்ற நிலையில் தேரோட்டத்தின் போது கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். விடாமுயற்சி திரைப்படத்தின் 2 புதிய போஸ்டர்களை அப்படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். நடிகர் அஜித் இயக்குநர் மகிழ் திருமேனி கூட்டணியில் விடாமுயற்சி திரைப்படம் உருவாகி வருகிறது. அனிருத் இசையமைக்கும் இப்படத்தின் முதல் பார்வை போஸ்டர்கள் வெளியான நிலையில் தொடர்ந்து அப்படக்குழு புதிய போஸ்டர்களை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது அஜித் இடம்பெற்றுள்ள 2 புதிய போஸ்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அஜித் ரசிகர்கள் அவற்றை தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து கொண்டாடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கறிக்கடையில் ஆட்டுக்கறியின் விலை அதிகமாக இருப்பதாக கூறி கறிக்கடை ஊழியர்களை கத்தியால் தாக்க முயன்ற கேரள இளைஞர்களை காவல்துறையினர் வெளுத்து வாங்கி அழைத்துச் சென்றனர்.
திண்டிவனம் மரக்காணம் சாலையில் அபி என்பவருக்கு சொந்தமான கறிக்கடை இயங்கி வருகின்றது. அங்கு கேரளாவைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான், ஹபீக், நிகில் பாபு, விஜி ஆகிய நால்வரும் ஆட்டுக்கறி வாங்க வந்திருக்கிறார்கள். அப்போது விலை அதிகமாக இருப்பதாக கூறி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கறிக்கடையில் இருந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு தாக்க முயற்சி செய்ததால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போதையில் ரகடையில் ஈடுபட்ட நால்வரையும் சரமாரியாக வெளுத்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். கோவில்பட்டி மற்றும் லால்குடியில் நிகழ்ந்த இருவேறு வேன் விபத்துகளில் 23 பேர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர்கள் குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்றுவிட்டு வேனில் ஊருக்கு திரும்பி வந்துள்ளனர். அப்போது துரைசாமிபுரம் பகுதியில் வேன் நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்ததில் வேனில் பயணித்த 15 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த 10 பேர் பெண் பார்க்க பழனி நோக்கி வேனில் சென்றுள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் சென்றபோது சாலை நடுவே வைக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்த லாரியின் பின்புறம் வேன் மோதியது. இதில் படுகாயமடைந்த 8 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை திராவிடர் கழக பெண்கள் மயானம் வரை சுமந்து சென்றனர். மெட்ரோ சிட்டி பகுதியில் வசித்து வரும் வழக்கறிஞர் குமார் மற்றும் பூங்கொடி ஆகியோரின் பெரியம்மா வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார். அவரது உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் அங்கு வந்த திராவிடர் கழக பெண்களும் இறுதி மரியாதை செலுத்தினர். வழக்கமாக இறந்தவர் உடல்களை ஆண்களே மயானத்திற்கு தூக்கிச் சென்று இறுதி மரியாதை செய்து வந்த வழக்கத்தை மாற்றும் விதமாக மூதாட்டியை தோளில் சுமந்து சென்று அடக்கம் செய்தனர். இது பெண் குழந்தைகள் மட்டுமே வைத்துள்ள பெற்றோருக்கு நம்பிக்கை அளித்துள்ளது. பெரம்பலூர் கிருஷ்ணாபுரத்தில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் தோனியின் பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர் ஒருவர் கிரிக்கெட் பந்தால் அவரது உருவப்படத்தை வரைந்து வாழ்த்து தெரிவித்தார். கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான மதியழகன் வித்தியாசமான முறையில் தலைவர்கள், நடிகர்கள் உள்ளிட்டோரின் உருவங்களை ஆர்ட் ஒர்க் செய்வதில் 1.5 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இயற்கை விவசாயி நம்மாழ்வார், அம்பேத்கர் ஆகியோரின் உருவத்தை வித்தியாசமாக வரைந்து கேலம்ஸ் விருதுகள், இந்தியா புக் ஆஃப் விருது உள்ளிட்டவற்றை பெற்றுள்ளார். இந்நிலையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் தோனியின் 43rd பிறந்த நாளை ஒட்டி வீட்டின் சுவரில் கருப்பு வண்ண பெயிண்டை கொண்டு அதில் கிரிக்கெட் பந்தால் அவரின் உருவப்படத்தை வரைந்து வித்தியாசமான முறையில் வாழ்த்து கூறியுள்ளார். இவரின் இந்த முயற்சியை அப்பகுதி மக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழாவை ஒட்டி அம்மையார் சிவனை ஆராதனை செய்வது போன்ற அலங்காரத்தில் காட்சியளித்தார். காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் மாங்கனி திருவிழாவின் 3rd ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகர் மற்றும் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அம்மையார் சிவனை ஆராதனை செய்வது போன்ற அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சரவணன் தோல்விக்கு அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காரணம் என எடப்பாடி பழனிசாமியுடன் ஒருவர் மனு அளித்துள்ளார். பரமக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு வந்த எடப்பாடி பழனிசாமியை மதுரை விமான நிலையத்தில் சந்தித்து தொண்டர் ஒருவர் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். மனுவில் செல்லூர் ராஜு பிரச்சாரத்தின் போது ஒரு இடத்தில் கூட அதிமுகவின் ஆட்சி குறித்து பேசாமலும் திமுக கூட்டணி வேட்பாளர் உள்ளிட்டோர் பேசியதற்கு பதிலளிக்காமலும் இருந்தார் என்று கூறியுள்ளார். எதிர்க்கட்சி வேட்பாளர் வெற்றி பெறும் வகையில் செயல்பட்டார் என எடப்பாடி பழனிசாமியிடம் மனு அளித்த நபர் தெரிவித்துள்ளார். அதிகாலை நேரத்தில் வாக்கு சேகரிக்க வராதது
மாலை நேர கூட்டத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பங்கேற்காமல் தவிர்த்தது உள்ளிட்டவைகள் காரணம் என சாடியுள்ள தொண்டர். கட்சி மாறிவிட மாட்டாயே சரவணா என அதிமுக வேட்பாளரை பொதுமக்கள் முன்பே கேட்டது தோல்விக்கு வழிவகுத்ததாகவும் செல்லூர் ராஜு மீது புகார் அளித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புரி ஜெகநாதர் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக சிலிகா ஏரிக்குள் தெப்ப ஓட்டம் களைகட்டியது. கோர்தா பகுதியில் உள்ள கோவில் உள்பட நாடு முழுவதிலும் உள்ள ஜெகநாத் கோவில் தேரோட்டம் களைகட்டியுள்ளது. ஜெகநாதர் மற்றும் அவரது சகோதரர்கள் பலபத்ரா, சுபத்ரா உள்ளிட்டோரும் தேரில் வைத்து பக்தர்களால் இழுக்கப்பட்டு ஊர்வலமாக வந்தது. இந்த நிலையில் பான்பூர் பகுதியில் உள்ள சிலிகா ஏரிக்குள் படகுகளை வைத்து ஜெகநாதர் சிலை கன்கனா சிகாரி தீவு பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மூன்று படகுகளை ஒன்றாக கட்டி அதில் ஜெகநாதர் சிலையை வைத்து எடுத்துச் சென்ற காட்சி பக்தர்களை பரவசப்படுத்தியது. இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு இடையேயான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது. இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 187 ரன்கள் குவித்தது. தென்னாப்பிரிக்கா சார்பில் ஜஸ்மன் பிரிட்ஸ் 52 ரன்கள் குவித்தார். இதனைத் தொடர்ந்து 178 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்க இருந்தது. ஆனால் மழை காரணமாக ஆட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. மழை தொடர்ந்து பெய்ததால் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. இரு அணிகளுக்கு இடையேயான முதல் டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. நானி நடித்துள்ள சூர்யாவின் சனிக்கிழமை படத்தின் புதிய போஸ்டர் வெளியானது. நானியின் 30வது படமான ஹாய் நானா திரைப்படம் கடந்த ஆண்டு இறுதியில் வெளியாகி நல்ல வரவேற்பினை பெற்றது. இதனையடுத்து தற்போது நானி புதிய திரைப்படத்தை நடித்து முடித்துள்ளார். விவி என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு தெலுங்கில் சரிபோத சரிவாரம் என்றும் தமிழில் சூர்யாவின் சனிக்கிழமை என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. இப்படத்திற்கு ஜேக்ஸ் பி ஜோய் இசையமைக்கிறார். இந்த படத்தில் நடிகர் எஸ் ஜே சூர்யா இணைந்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இந்நிலையில் இப்படத்தில் நடித்துள்ள பிரியங்கா மோகனின் முதல் பார்வை போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இதில் பெண் காவல் அதிகாரியாக சாருலதா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். மகாராஷ்டிர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியதால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் ஒர்லி உள்ளிட்ட பகுதிகளின் சாலைகளில் மழை நீர் பெருகெடுத்தது. கனமழையால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் சிலை திருடப்பட்டு நியூயார்க்கில் உள்ளதாகவும் அதை உடனடியாக மீட்க வேண்டும் என்றும் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். தஞ்சை பெரிய கோவில் முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1997 ஆண்டில் ஐம்பொன்னாலான வீணாதார சிலை களவு போனதாகவும் அப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்த பொன் மாணிக்கவேல் உடனடியாக சிலையை மீட்க வேண்டும் என தெரிவித்தார். மன்னர் காலத்து சிலை என்பது உறுதியாக தெரியும் என்றும் அதன் மதிப்பு 25 கோடி ரூபாய் இருக்கும் என கூறியுள்ள பொன் மாணிக்கவேல், சிலை விற்பனையாகிவிட்டால் மீட்பது கடினம் என்றும் சிலையை மீட்காவிட்டால் தமிழகத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தேவையில்லை என்றும் தெரிவித்தார். குறைஞ்சபட்சம் 25 கோடிக்கு குறையாம இருக்கவே இருக்காது, அதுக்கு மேலதான் இருக்கும். கோயிலோட பேர் ஏற்கனவே சொல்லிட்டு காசி விஸ்வநாத இருக்க வேண்டிய இடம் அந்த கோயில் இருக்கிறது ஒரத்தநாடு கோயில். ஏற்கனவே அதுக்கு வேண்டிய ஆதாரம் என்னென்ன இருக்குன்னா நான் சொல்லியிருக்கேன், 1957-58 அதில் கோயிலில் வச்சு எடுத்த ஃபோட்டோ காப்பி நம்மள்கிட்ட இருக்கு. இது நியூயார்க்கில் இருக்கு சார், அமெரிக்காவில் நியூயார்க் மாகாணத்தில் இருக்கு. விற்பனைக்கு இருக்க ஒரு மியூசியத்துக்கார விற்கிறார், மியூசியம் அவர்கள் வாங்கியிருக்கார். திருடங்கள்டு கல்வாணி பசங்க இருப்பாங்க நம்ம நாட்டிலேருந்து, இங்கேருந்து திருடப்பட்டு மெட்ராஸுக்கு போய் மெட்ராஸ்லேருந்து பாம்பே போய் பாம்பேயில் இருக்கக்கூடிய இந்தோ நேபால் ஆர்ட் சென்டர்னு சொல்லுவீங்க, அந்த இந்தோ நேபால் ஆர்ட் சென்டர் மூலமாக வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போய் நியூயார்க்கில் ஒரு ஒரு இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல ஒரு மியூசியத்தில் இருக்குது, விற்கப்பட போகுது. மனித மூளையை தாக்கும் அமீபாவால் கேரளாவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் அதனை தடுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் தேங்கி நிற்கும்
மாசுபட்ட அழுக்கு நீரை குளிக்க பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேங்கி நிற்கும் நீர்நிலைகள், குளங்கள் ஆகியவற்றை சுற்றிலும் சுற்றுச்சூழல் சுகாதார வழிகாட்டுதல் படி நீச்சல் குளத்தின் சுகாதாரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீச்சல் குளங்களில் குளோரினேஷன் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் 2 BBM மேல் குளோரின் அளவை உயிரினமாக உறுதி செய்ய வேண்டும். நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருக்கவும் நீர்நிலைகளை நுழைவதை கட்டுப்படுத்தவும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தினார். அறிகுறிகளின் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய பாதிப்புகளை கண்டறிய அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவ பயிற்சியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளங்கலை கியூட் நுழைவுத் தேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதன் கீழ் இயங்கி வரும் கல்வி நிலையங்களில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இளங்கலை பட்டப்படிப்பில் சேரும் மாணவர்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கடந்த மே மாதம் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த தேர்வுக்காக தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வு முகமை தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. விடைக்குறிப்பில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அதனை வரும் ஜூலை 9 மாலை 5 வரை தெரிவிக்கலாம் எனவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மற்றும் அசாமில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியான இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. மற்ற பகுதிகளை இணைக்கும் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் போக்குவரத்தும் ஸ்தம்பித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக பத்ரிநாத்தை இணைக்கும் முக்கிய தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தளமான டல்ஹவுசியில் 31 mm மழையும் மணாலியில் 30 mm மழையும் பதிவாகியுள்ளது. வழக்கமாக 35 mm அளவிற்கே மழை பதிவாகும் நிலையில் 72.1 mm அளவிற்கு தற்போது மழை பொழிந்துள்ளது. இதற்கிடையே தர்மசாலாவில் அதிகபட்சமாக 200 mm அளவிற்கு மழை பொழிந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருப்பதால் பல மாவட்டங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. அசாமில் பெய்து வரும் கனமழையால் முக்கிய ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருகெடுத்துள்ளது. குஜராத்தில் 5 குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் சுமார் 7 உயிரிழந்துள்ளனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு இருந்ததற்கான ஆதாரமே இல்லை என்ற அளவில் சுக்குநூறாக நொறுங்கி போய் கிடக்கிறது. இந்த விபத்தில் பலர் இடிபாடுகளில் சிக்கியதாக கூறப்படுகிறது. பெண் ஒருவரை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். இந்த விபத்தில் சுமார் 7 இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஷ்மீரின் குல்காமில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 6 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். குல்காமில் மோட்டர்காம் கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து காவல்துறை, ராணுவம் மற்றும் துணை ராணுவ படைகளின் கூட்டுக்குழு அக்கிராமத்தை சுற்றி வளைத்தது. அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். அதனைத் தொடர்ந்து சினிகம் கிராமத்தில் மீண்டும் துப்பாக்கிச் சண்டை வெடித்தது. இதில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் மேலும் ஒரு ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார். மீண்டும் இன்று காலை வெடித்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை தொடர்வதால் பதற்றம் நிலவி வருகிறது. கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் இஸ்புல் முகாஜின் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என கூறப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையின் ஒர்லி பகுதியில் வேகமாக சென்ற BMW கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அதில் பயணம் செய்த பெண் 100 தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த காரை அம்மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சித் தலைவரின் மகன் மிஹிர் ஷா ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திய 24 வயதான மிஹிர் ஷா இப்போது தலைமறைவாக இருக்கிறார். அவரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து அவரின் தந்தையும் பால்கர் மாவட்டத்தில் உள்ள ஷிண்டே சிவசேனாவின் தலைவருமான ராஜேஷ் ஷாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விபத்து ஏற்படுத்திய கார் ராஜேஷ் ஷா பெயரில் இருப்பதால் அவரை கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டுள்ளார்.
நேபாளத்தில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு, இடி, மின்னல் உள்ளிட்ட மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பிரதான சாலைகள் மழை வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. இடி, மின்னல், வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50 எட்டவுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பலர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனையடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்கான பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. தமிழக வீரர் ஜஸ்மின் ஆல்ட்ரின் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஒலிம்பிக் போட்டி ஜூலை 26 பாரிஸில் தொடங்க உள்ளது. இதில் தடகளத்தில் உலக தரவரிசை கோட்டா அடிப்படையில் மேலும் சில இடங்கள் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளன. அதன்படி நீளம் தாண்டுதலில் தேசிய சாதனையாளரான ஜஸ்மின் ஆல்ட்ரின், 5000 மீட்டர் ஓட்டப்பந்தய வீராங்கனை அங்கிதா தயானி ஆகியோர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இவர்களையும் சேர்த்து பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களின் எண்ணிக்கை 30 உயர்கிறது. ரஷ்யா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபருடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அழைப்பின் பேரில் மாஸ்கோ செல்லும் பிரதமர் மோடி இந்தியா ரஷ்யா இடையிலான 22 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அதன் பின்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு, வெளியுறவு, பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். கடந்த 2019 பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருந்தார். ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கிய பிறகு பிரதமர் மோடி ரஷ்யா செல்லும் முதல் பயணம் இதுவாகும். இந்த பயணத்தின் போது போர் நிறுத்தம் தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் மோடி வலியுறுத்துவார் என கூறப்படுகிறது. ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி ஆஸ்திரியா செல்கிறார். 41 பிறகு ஆஸ்திரியா செல்லும் முதல் பிரதமர் என்ற பெருமையை மோடி பெறவுள்ளார். ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதள கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. நில மோசடி தொடர்புடைய சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் கடந்த ஜனவரி 1 கைதான ஹேமந்த் சோரன் கடந்த ஜூன் 28 ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து முதலமைச்சராக பதவி வகித்து வந்த சம்பை சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய ஹேமந்த் சோரன் முதலமைச்சராகவும் பதவியேற்றார். இதனையடுத்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. 81 உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு 41 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் ஜேஎம்எம் கட்சிக்கு 27 எம்எல்ஏக்கள், காங்கிரசுக்கு 17, ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கு 1 எம்எல்ஏ, பாஜகவுக்கு 24 எம்எல்ஏக்கள் உள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொழிந்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையின் நகர்ப்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் ஆங்காங்கே போக்குவரத்து முடங்கியுள்ளது. ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. குறைவான வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதால் பல்வேறு ரயில்களின் சேவை தாமதமாகியுள்ளது. மேலும் 5 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்துள்ளனர். தொடர் மழையால் ரயில்வே சுரங்கப்பாதைகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. மும்பை மாநகரில் 6 30 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வருகிற 10 வரை மும்பை மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூலி திரைப்படத்திற்காக படப்பிடிப்பின் போது நடிகர் ரஜினிகாந்தை தெலங்கானாவில் உள்ள நீலகண்ட வித்யாபீடம் இன்டர்நேஷனல் பள்ளியைச் சேர்ந்தவர்கள் சந்தித்தனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தெலங்கானாவில் கடந்த 5 தொடங்கியது. செட் அமைத்து படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை நீலகண்ட வித்யாபீடம் இன்டர்நேஷனல் பள்ளியைச் சேர்ந்தவர்கள் சந்தித்து பேசினர். அப்போது சுவாமிநாராயணின் புகைப்படத்தை ரஜினிகாந்துக்கு பரிசாக அளித்தனர்.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் இசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஏற்றுமதி ரக மீன்களுக்கு உரிய விலை கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் உடைமைகளுக்கும் உரிய பாதுகாப்பு தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்களின் இந்த போராட்டத்தால் சுமார் 800 மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டத்தால் 5,000 தொழிலாளர்களுக்கும் 100,000 மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களுக்கும் வேலை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் நாள் ஒன்றுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கூறியுள்ளனர். எங்களுக்கு மீன்பாடு ஓரளவில் வந்துச்சு, ஆனால் எதுக்குமே இறால் மீன் நண்டு கனவா எதுக்குமே பாதி விலை கூட இல்லை. எங்களுக்கு 60 நாளைக்கு முன்னாடி இருந்த விலையில் பாதி விலை கூட இல்லை. நான் 600 ரூபாய் 700 ரூபாய் போன இறால் வெறும் 300 ரூபா 320 ரூபாய் தான் போச்சு. அதனால் நாங்கள் போய் டீசலுக்கு நாங்கள் வாங்கின பிடிச்ச சாமான் வாங்கின சாமான் போட்ட மடி இதுகளுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. எங்களுக்கு எந்த மிச்சப்பாடுமே இல்லை. இந்த விலைவாசினால் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அதனால் இந்த அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு இந்த விலைவாசியில் எங்களுக்கு வாங்கி தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.